你的歌。 ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருது எடிட்டிங் ஃபீவர் நான் உங்கள் எஸ்கே டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அலைட் மோஷனில் ஒரு ஸ்டைலிஷான சூப்பரான லிரிக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணுதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலில் விசிட் பண்ணி அதில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு செட் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிங்க இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் அதில் க்ரீன் கலர் ப்ளஸ் சிம்மில் க்ளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க ஃபோர் இஸ்ட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஷியோஸ் செலக்ட் பண்ணிங்க ரிசல்யூஷன் ஃப்ரேம் ரேட்டு பேக்ரவுண்டு எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு க்ரியேட் த கொடுத்துருங்க க்ரியேட் பண்ணிவிட்டு அலைட் மோஷன் உள்ளே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் இப்போ இமேஜஸ் வீடியோ க்ளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க உள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இமேஜை வெளியே இம்போர்ட் பண்ணிக்கிறாயிருங்க இந்த இமேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இம்போர்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடுக்கு பார்த்திங்கன்னா அந்த த்ரீ டேட்டா க்ளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கப்புறம் இது மாதிரி கரெக்டாக வந்துடும் இப்போ இதே மாதிரி ஒரு பிஎன்ஜி ரெண்டு பிஎன்ஜி வெளியே இம்போர்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப பிளஸ் சிம்பிள் க்ளிக் பண்ணி இமேஜஸ் வீடியோ க்ளிக் பண்ணுங்கள் நான் அந்த ரெண்டு பிஎன்ஜி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுத்தையும் வெளியே ஒன்றுனா இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த பிஎன்ஜி இம்போர்ட் பண்ணிக்கிறேன் அதே சைஸு தான் மூ ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க மூ என்ஸ் போய்ட்டு தேர்ட் ஆப்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சைஸை பெருசாகுங்க கரெக்டாக அது கட் பண்ண மாதிரி தெரியக்கூட கரெக்டாக இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாகுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் கரெக்டாக ஃபிக்ஸாக உக்காஞ்சு சைஸு இது என்னது பிஎன்ஜி மாதிரியே தெரில அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பிஎன்ஜி வெளியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன் யார் விக்ரம் பிஎன்ஜி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வெளி பிஎன்ஜி வெளியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஹியூமன் பிஎன்ஜி தான் இது மாதிரி பார்த்தீங்களா இது மாதிரி திரும்பவும் மூணு ட்ரெண்ட்ஸ் போயிட்டு நல்லா சைஸ் பெருசாக வச்சு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது மாதிரி அங்கே அடியில் கட் பண்ணதும் லைட்டாக வச்சுனதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது தெரியாத அளவுக்கு நீங்கள் கரெக்டாக சைஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுனா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அது வச்சிருக்கு மட்டும் புரியு கொஞ்சம் பொறுமையாக நான் பாருங்கள் மூவ் பண்ணி கூட பொறுமையாக வைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அந்த அடியில் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுவும் சேர்ந்து கட் ஆகிருக்கு கூட அதே மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஆசைமாக இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரெயின் எஃபெக்ட் வீடியோ வெளியே இம்போர்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு வீடியோவில் நான் டிஸ்க்ரிப்ஷன் கொடுத்துருப்பேன் ரெயின் எஃபெக்ட் அது அதே ரெயின் எஃபெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதிலையும் கொடுத்துடுறேன் அந்த வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தர அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெயின் எஃபெக்ட் பிளாக் ஸ்க்ரீனை இம்போர்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா த்ரீ டாட்டு அதை கிளிக் பண்ணி லைட்னஸ் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க ஸ்க்ரீன் கொடுத்த உடனே கரெக்டாக ஃபுல்லாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதை க்ளிக் பண்ணி ரைட் சைடுல த்ரீ டாட்டாக க்ளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்த உடனே பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்கள் வேணும் அந்த கொப்பாசிட்டி கம்மி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிடணும் அதனால் அந்த டைமர் ஐக்கான கிளிக் பண்ணி ஃபுல்லாக லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக கட் பண்ணுறதுனா தான் கட் பண்ணிவிட்டு ஒரு ஐடியா லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சிம்பிள் மெத்தட் தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் புரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் நம்ம லிரிக்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் இப்போ ப்ளஸ் மூலையில் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை க்ளிக் பண்ணிக்கிறேன் இப்போ லிரிக்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் ஃபஸ்ட் லைன் மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன் நான் நீருக்குள்ளே மூழ்கி நாளும் இருக்குது பார்த்திங்களா அதை காப்பி கொடுத்துட்றேன் காப்பி பண்ணிவிட்டு அதில் போய் பேஸ்ட் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட் கொடுத்துருவேன் நீருக்குள்ளே பார்த்தா மூழ்கி நாளும்னு இருக்கு செலக்ட் கொடுத்துட்டு கட் கொடுத்துறேன் கட் கொடுத்துட்டு இப்போ கலர் வந்து நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் ஃபாண்ட்டு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸ் ஒரு ஃபார்ட்டி இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி வச்சுங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் வச்சுருக்கேன் நான் வச்சுட்டு ஃபான்ட்டு நிறைய ஃபாண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபாண்ட் தான் ஃபஸ்ட்டு இருக்குங்களா அந்த தான் சூஸ் பண்ணுறேன் சூஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரே இதை வச்சுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அங்கே பாருங்கள் ஒரே லைனை வச்சுட்டு அது மேலே டாப்பில் அந்த கை மாதிரி இருக்குது பார்த்திங்களா விஷ்ணுவோட கை அந்த ஃபோட்டோ அது மாதிரி அங்கே மேலே வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க டிக் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க இப்போ நம்ம சாங் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு சாம்பிள் வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அலெக்ட் மிஷினில் அதை வெளியே இம்போர்ட் பண்ணிக்கலாம் இருங்க வரேன் வீடியோஸ் க்ளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகிறேன் அலைஃப்ட் மெஷ்டில் பண்ணுறத ப்ளஸ் க்ளிக் பண்ணி இந்த வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்க த்ரீ டாட்டா க்ளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும் ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவை க்ளிக் பண்ணுறேன் வீடியோ கிளிக் பண்ணி மேலே இருக்க டெலிட்னு கொடுத்துருங்க டெலீட் கொடுத்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் சாங் அதாவது லிரிக்ஸ் அதாவது சாங் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எதுவுமே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாட்டிங்களா அந்த லிரிக்ஸ் டெக்ஸ்ட் எதுவுமே அங்கே வச்சுக்கலாம் மூவ் பண்ணி இருங்க இப்போ ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே பொசிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ப்ளேயிங் லிரிக்ஸ் எல்லாம் அப்போ தான் நல்லா இருக்கு நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க எல்லோரும் பார்க்குறவங்கலாம் அதுக்காக நீங்கள் டைம் எடுத்து நல்லா பண்ணுங்கள் உங்களுக்கு இல்லை வேறு எதுனா ஐடியா இது வந்துச்சுன்னா இதிலே அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் லிரிக்ஸில் எனக்கு ரெண்டு மூணு பேர் நான் போட்ட வீடியோவை பார்த்து பண்ணிவிட்டு எனக்கே ரிட்டன் சொன்னாங்க இது மாதிரி நான் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மெத்தடில் ஆட் பண்ணியிருக்கேன்ட்டு இப்போ நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்ட்ஸ் க்ளிக் பண்ணுறேன் அப்படியே ஃபுல்லாக ஸ்க்ரால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிட்டேங்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கா இதில் பாருங்கள் ரேண்டம் ஜில்டர்னு இருக்காது பார்த்தீங்களா அதை ஸ்டார் போட் கம்மிச்சுன்னு பார்த்திங்களா ஃபேவரட் அதை ஆட் பண்ண வேண்டி தான் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஆங்கிள் வந்து ஒரு ஃபிஃப்டி இதை வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆங்கிளை ஃப்ரீக்குவென்சி ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஃபிஃப்டி நைன் வருது இது வந்து நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் மேலே பொசிஷன்ஸ் இயருது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறுங்க எனக்கு ஃபுல்லாக இயறிட்டுருக்கு இது மேலே இங்கே பாருங்கள் கம்மி பண்ணுறேன் இன்னும் கம்மி பண்ணுறேன் இன்னும் 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 கம்மி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மைனஸில் வச்சா தான் கரெக்டாக இருக்கும் ஸ்பீடு வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஃபீடை ஒரு பத்து இருக்குது பார்த்தீங்களா டென் பாயிண்ட் ஜீரோ ஜீரோன்ட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் ஸ்பீடு திரும்பவும் வெளியே வந்துட்டு ஆடெஃபெக்ட்ஸு க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்க்ரால் பண்ணுங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தால் பிளர்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபாஸ்ட் பாக்ஸ் ப்ளர்னு இருக்கும் அதில் இருக்கா பாருங்கள் நார்மலாக இருக்கும் எனக்கு இதில் காட்டல அதனால் பாக்ஸ் ப்ளர்னு இரு பார்த்திங்களா ஃபர்ஸ்ட்லே அந்த பாக்ஸ் பில்லர் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டில் பாக்ஸ் பில்லர் ஆட் பண்ணிவிட்டு அதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீ மிஷின் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ மிஷினும் எண்டிங்கில் ஒரு கிஎன் மிஷினோ என்ன ஃபாஸ்ட் ஃபாக்ஸ் ப்ளருன்னு ஆட் பண்ணி காட்டுறது இருங்க அதை சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு நார்மல் பிளர்னு ஆட் பண்ணிக்கலாம் அது பாருங்கள் ஃபாஸ்ட் ஃபாக்ஸ் ப்ளர்னுக்கு பார்த்தீங்களா இதில் தான் கீஎனி மிஷின் ஆட் பண்ண போகிறோம் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ மிஷின் ஆட் பண்ணுறேங்க ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா இங்கே அவங்க கொஞ்சமே கொஞ்சம் தள்ளி ஒரு கே அனிமிஷன் ஆட் பண்ணிடுங்க கே அனிமிஷன் ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக ஜீரோவில் வச்சு வச்சுருங்க பாயிண்ட்டை ஜீரோவில் வச்சுட்டு ஃபுல்லாக பேக் கொடுத்துருங்க பேக் கொடுத்துட்டு திரும்ப இன்னொரு கே அனிமிஷன் ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு இன்னொரு லாஸ்ட் கே அனிமேஷன் க்ளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள் ஆட் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணுங்கள் ட்ராயிங் ப்ராக்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா ட்ராயிங் ப்ராக்ரெஸ் அதை அதை க்ளிக் பண்ணிவிடுங்க டிராயிங் ப்ராக்ரஸ் க்ளிக் பண்ணிவிட்டு திரும்ப ட்ராயிங் ப்ராஸை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட்டை ஜீரோவில் வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட்டை ஜீரோவில் வச்சுட்டு எண்டை மட்டும் கம்மி பண்ணி வைங்க எண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு வாங்க எயிட்டி செவன்ட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபார்ட்டி எய்ட் இல்லை ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டியா ஒரு ஃபார்ட்டி ஒன் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீ வச்சிங்க இல்லை கம்மி பண்ணி வச்சால் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் ஆட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோன் லேக்கிங் ப்ராப்ளம் இருக்குது அதனால் எனக்கு அப்படி தெரியுது உங்களுக்கு ஸ்டக் ஆகிற மாதிரி தெரியலாம் பட் ஆனால் எனக்கு லேக்கிங் ப்ராப்ளம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் வந்து ஓல்டு மாடல் தான் அதனால் லேக்கிங் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நியூ மொபைல் வச்சுருக்கேன் எல்லோரும் கரெக்டாக இருக்கும் அதனால் கரெக்டாக சாங் ப்ளே பண்ணி ப்ளே பண்ணி கரெக்டாக லைன் எந்த நெக்ஸ்ட் லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்து பொறுமையாக கட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் கரெக்டாக நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கப்பி கட் பண்ணிகிட்டே வந்தால் நெக்ஸ்ட் லைனை காப்பி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் லைன் காப்பி பண்ணிவிட்டு அதில் க்ளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள் அதில் பேஸ்ட் கொடுத்துருங்க பேஸ்ட் கொடுத்துட்டு அதை பொசிஷன்ஸ் சென்டராக வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சென்டரில் வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஓட்டம் அந்த மாதிரி வருது இருங்க வரேன் ஒரே லைன் ஆகிக்கலாம் அதை டபுள் டாப் பண்ணி பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை ஒரே லைனில் வைக்கணும் இருங்க வரேன் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட்ரான்ஸ் போயிட்டு சைஸ் கம்மி பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ட்ராக் பண்ணி விட்டு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நான் மூணு லைன் மட்டும் சொல்கிறேன் மத்ததெல்லாம் நீங்களே பண்ணீங்க இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் லைன் எங்கே கட் ஆகுது ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஓகே இது கொஞ்சம் ட்ராக் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் லைன் கொஞ்சம் தள்ளி வருது கொஞ்சம் ட்ராக் பண்ணிவிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் அதோடய எண்டில் எது மாதிரி வச்சுட்டு அதை ட்ராக் பண்ணி எண்டில் கெட்டது மாதிரி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுதுக்கு மூழ்கினாலும் இதே தான் வருது தேர்ட் லைன் பாருங்க தேர்ட் லைன் காப்பி பண்ணுறேன் நெஞ்சுக்குள்ளே வாழ்மைங்கள் நீதி சாகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காப்பி கொடுத்துட்றேன் காப்பி கொடுத்து அதை டபுள் டேப் பண்ணுறேன் அதுக்கு டூப்ளிகேட் பண்ண விளையாடுறேன் பாருங்கள் லேக்கிங் ப்ராப்ளம் இருக்கிறது எனக்கு இப்படி இருக்குது நான் நார்மலாக எதுன்னா அலைட் மிஷின் கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு லேக்கிங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அதனால சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது எஃபெக்ட்ஸு மாதிரிலாம் நிறையா ஸ்டக்காக ஆகிறதெல்லாம் உங்களுக்கு நார்மலாக யூஸ் பண்ண சொல்ல எதுனால் ப்ராப்ளம் இருக்கா இல்லை எதுனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ன ப்ராப்ளம் இருக்கா இல்லை நல்லா ஒர்க் ஆகாதா அப்படின்ட்டு இல்லை நெக்ஸ்ட் எது மாதிரி வீடியோ போடலான்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணால் இன்ஸ்டாகிராம் அடிக்கடி டிஸ்கிரிப்ல அதில் போய் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ அந்த ரெண்டு பிஎன்ஜியும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி டெக்ஸ்ட்டுக்கு மேலே தான் விடணும் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தத்துக்கு மேலே இருங்க ஓகே இப்படி பாருங்கள் இது மாதிரி விட்டுமா ரெண்டுத்தையும் விட்டுனோ அதே மாதிரி ரெயின் எஃபெக்ட்டேற்றும்போது எல்லாத்துக்கும் மேலே ட்ராக் பண்ணி விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக என் சேனல் லோகோ மட்டும் வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் லோகோ ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டை நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் ஸ்டார்டிங்கில் ப்ரிவியூல் பார்த்தீங்களே அதே மாதிரி லாஸ்ட்டாக ப்ளே பண்ணி காட்டுறேன் இதோட வீடியோவை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியிருப்பேன் அதை கிளிக் பண்ணி போய் விசிட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாததுங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதோடய இது ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன் ஸ்பீடு எல்லா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோடய இது நான் செகண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக அளவுக்கு வாட்ரு மார்க்கு வச்சுட்டு இப்போ நான் ப்ரிவியூ காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோ காப்பிரைட் இஷ்யூ வரும் தான் நான் சாங்கை மியூட் பண்ணிருக்கேன் இதோட இது வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுற மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பார்க்கறதுக்கு ஆசமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் இன் என்கரேஜிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன பர்சனல் ஒர்க்ஸ் காலேஜ் எக்ஸாம்ஸ் அதனால தான் கொஞ்சம் பிஸி இருக்குது அதனால தான் சரி இன்றைக்கி கொஞ்சம் போகணுமே அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடுற ரெடி பண்ணிட்டுருக்கேன் இதுக்கே டைம் அடிச்சு கொஞ்சம் ஒர்க்குனால ஓகேங்களா மேலே அதுக்கு எக்ஸ்போர்ட்டை கொடுத்துட்டு வீடியோ ரிசல்யூஷனெலாம் நீங்களே சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு கொடுத்தா எக்ஸ்போர்ட் ஆரமிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் இனிமேன்னு கொடுத்தோன்னே எக்ஸ்போர்ட் ஆகும்னா எக்ஸ்போர்ட் ஆனவுடனே நீங்கள் சேவ் டூ கேள் என் கொடுத்தனா சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஆலோதா ஃபிரண்ட்ஸ் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்